அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டவங்க எப்படி சான்றிதழை வந்து பதிவிறக்கம் செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம ஒரு அரசு நிறுவனத்தை வேலை பார்த்தாலும் சரி, இல்லை தனியார் நிறுவனத்தை வேலை பார்த்துருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது புதுசாக வேலை தேடி போகிறவங்களா இருந்தாலும் சரி, இப்போ எல்லாருமே வந்து கொரோனா உச்சத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம கொரோனா ஊசி போட்டுக்கிட்டோமா அப்படின்ற கேள்வி எல்லாருமே கேட்பாங்க. நம்ம அதுக்கு நம்ம போட்டுக்கிட்டோன்னு சொன்னாலும் யார் நம்ப தயாராக இருக்க மாட்டாங்க. அதுக்கு இந்த சான்றிதழை காட்டினோம்னா அது பயனுள்ளதாக இருக்கும். அந்த சான்றிதழை நம்ம மொபைல்லேயே நம்ம எப்படி பதிவிறக்கம் செஞ்சுக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து கொரோனா தடுப்பூசி போடாதவங்க இனிமேல் எப்படி முன்பதிவு செஞ்சுட்டு போடுறதுன்றத வீடியோவை ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் கார்ட்லேயும் கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்து எப்படி முன்பதிவு பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் எப்படி ஊசி போட்டுக்கொண்டவங்க சான்றிதழை பதிவிறக்கம் செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் குரோம் ப்ரௌசர் போய்க்கோங்க. குரோம் ப்ரௌசரில் இந்த சர்ச் பாரில் COWIN.GOV.IN அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜுக்குள்ளே தான் போகும். இதில் தான் நம்ம ஏற்கனவே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதும் இந்த பேஜில் தான், அதே பேஜில் தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேஜில், இந்த ஃப்ரண்ட் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா தடுப்பூசி எந்த நம்ம பக்கத்தில் இருக்க எந்த ஊரில் அவைலபிளாக இருக்குன்றத செக் பண்ணுற மாதிரி ஃப்ரண்ட் பேஜ்லேயே கொடுத்துருக்குறாங்க. நம்ம லாக்இன் பண்ணிவிட்டு கூட உள்ளே போய் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை முன்னாடியே கூட எந்த ஏரியாவில் நமக்கு தடுப்பூசி அவைலபிளாக இருக்குன்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம். சர்ச் பை பின்ன்றதில் உங்கள் ஏரியா பின் நம்பரை நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா கொடுத்து, சர்ச் கொடுத்தோம்னா எங்கே அவைலபிளாக இருக்குன்றத வந்துடும். அப்படி ஏரியா பக்கம் இல்லை அப்படின்னா இந்த சர்ச் டிஸ்ட்ரிக்ன்றதை கிளிக் பண்ணி நம்ம மாவட்டத்தை சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா எங்கெங்கே அவைலபிளாக இருக்குன்றது வந்துடும். இப்போ நம்ம சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து நம்ம லாகின் பண்ணிக்கணும். ரிஜிஸ்டர் அல்லது சைன் இன் யுவர் செல்ஃப் அப்படின்ட்டுருக்குல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் தடுப்பூசி போடும்போது கொடுத்துருந்த மொபைல் நம்பரை இங்கே என்டர் பண்ணுங்கள். என்டர் கொடுத்துட்டு எட் ஓடிபின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி வரும். ஓடிபி வந்துருச்சு. இந்த ஓடிபி பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் இருக்கும் இதோட வேலிடி, அதனால் நீங்கள் மெதுவாக ஒன்றும் அவசரமெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். ஓப்பன் ஆனே இப்படி தான் ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும். இதில் பாருங்கள் நம்மளோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, நம்மளோட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர், நம்ம ஏற்கனவே நம்ம ஊசி போட்டிருந்ததுனால நம்ம நம்ம தகவலெலாம் நம்ம ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருந்தோம். அவங்க நம்ம தகவல் அப்புறம் ஏற்றி விட்டாங்க. நம்ம வந்து ஊசி போட்டுக்கொண்டவங்க வந்து எதுவும் வந்து ஐடி ப்ரூஃப், ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் கொடுத்து சைன் இன் பண்ண அவசியம் கிடையாது. நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கிறதுனால நம்ம மொபைல் நம்பரை போட்டு ஓடிபி என்ட்ரு பண்ணாலே நம்ம இந்த பேஜுக்கு வந்துடும். நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் காட்டும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பச்சை கலராக இருக்கிறது நம்ம ஏற்கனவே ஊசி போட்டுட்டோன்றதை தான் பார்ட்லி வேசினேட் அப்படின்னு காட்டுது. அடுத்த ஊசி நம்ம எப்போ போடணுன்றதுக்கு, ரெண்டாவது ஊசி எப்போ போடணுன்றதுக்கு டேட்டும் காட்டுது. பாருங்கள் ரெட் கலர் இருக்குது, 15 டேஸ் அப்படி இருக்குதுன்னு காட்டுது. அதுக்கப்புறம் கீழே நம்ம நேம் இருக்குது, டேட்டா பார்த்து நம்ம ஆதார் கார்டு நம்பர் எல்லாமே கீழே இருக்குது. டோஸ் ஒன்று நம்ம ஏற்கனவே போட்டுவிட்டோம், அது பச்சை கலராக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுவோன்னு கேட்கும். ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா டவுன்லோட் ஆகிரும். டவுன்லோட் போய் டவுன்லோட்ஸில் போய்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம சர்டிஃபிகேட்டு ஓகே வச்சு இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். பிரிண்ட் எடுத்து அவ்வளோதான் பாருங்கள். இந்த சர்டிஃபிகேட்டில் நம்ம பேர், நம்மளோட ஆதார் லாஸ்ட் நம்பரு, நம்ம என்ன ஊசி போட்டோம், டேட்டு எல்லாமே வந்துடுது. இதை நம்ம கொண்டு போயிட்டு நம்ம எங்கேயும் பயன்படுத்துகிறோன்னா பயன்படுத்திக்கலாம். எந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அப்படியே உங்கள் நண்பர்களுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். எல்லோரும் தவறாமல்
மாஸ்க் அணியுங்க, சோசியல் டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், அடிக்கடி சானிடைசர் கொண்டு கைகளை சுத்தமாக கழுவிக்கோங்க. தனித்திருப்போம், கொரோனாவை ஜெயித்திடுவோம். நன்றி, வணக்கம்.